அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த டாப் வீடியோலாம் நிறையா பார்த்துருப்போம், திரும்ப திரும்ப இதுவே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இந்த வேலையில் ஒரு சின்ன ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கோம், என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஆத்தர் டாப் வேணும், இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் வேணும், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் வந்து காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சரி, இந்த வண்டியில் அப்படி என்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் டாப் போட்டிருக்கோம். இது ஒரு பேலர் செட்டிங்கான வண்டி தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடு பைக் ஸ்டாண்டு டூல்ஸ் பாக்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தவிர ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி ஒன்று தெரியுதுங்களா, உள் சைடு, அதாவது டிரைவர் சீட்லேருந்து உங்களுக்கு ரைட் சைட் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜான்டெல் 50-50D தான். எதனால் இதை போட்டுறாங்க, என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வெளியில் போகிறாங்கன்னு வச்சிங்கண்ணா, ஒரு ஏரியாவிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு நூல்கண்டு வந்து அதிகமாக வாங்கி டம்ப் பண்ணணும், இல்லை பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு தேவையான சமைக்கிறது தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறது மட்டும் நம்ம சேஃப்டியாக வைக்கணும், இதுதான் இல்லை முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுற வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், அதாவது கூண்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வழக்கமாக ஸ்பீக்கர் பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா, அதை ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் நூல்கண்டு வேணாலும் நீங்கள் அடிக்கலாம், இல்லை பாத்திரம் சிலிண்டர் இந்த மாதிரி ஒரு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் இந்த மாதிரி ஏதாவது வேணுனாலும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கூட உள்ளே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், ஒரு வளம் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கீழேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் உள்ளே என்ன ஸ்டாக் இருக்குது, என்ன டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேருந்து ஒரே ஒரு நீளமான பாக்ஸில் வந்து போட்டிருப்போம், டாப் சைஸுக்கே போட்டிருப்போம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா ஒரு சமைக்கிறதுக்கு வந்து ஃபுட்டு ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், இல்லை நூல் கண்டு போகிறதுல ஒரு ரொம்ப அந்த டூல்ஸ் பாக்ஸில் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, ஏன்னா டூல்ஸ் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருவோம். ஸோ நமக்கு இடம் பற்றாது, அதை தூக்கிட்டு கேரி பண்ணி போகிறது ரொம்ப சிரமமான இருக்கும், அதை சேஃப்டி பண்ணுறது அதை விட சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து உங்களோட பொருளுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.